வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இந்த லீவுக்கு பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாங்களா ஒரு கைப்பிடி முந்திரி ஒரு கைப்பிடி பாதாம் ஒரு மூணு பேக்கெட் பூஸ்ட் அஞ்சு ரூபா பேக்கெட்டுங்க அப்புறம் ஒரு மேரி பிஸ்கட் எடுத்துக்கோங்க அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வேணும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அப்புறம் ஒரு டம்ளர் காசினை பால் இப்போ முந்திரியையும் பாதாமையும் முதல்ல இப்படி கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடரில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சர்க்கரை போட்டு பாலை ஊற்றி நல்லா கலந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெண்ணெயில் பூஸ்ட் பேக்கெட்டை பிரித்து கொட்டி நல்லா கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கொதிக்கிற பாலை ஊற்றுனீங்கன்னா இப்படி பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இப்போ இதை ஃபஸ்ட் லேயராக அந்த ஒரு ட்ரேயில் சில்வர் ஃபாயில் போட்டு வச்சுருக்கிறதுல இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே கஸ்டர்டு பேஸ்ட் ஒரு லேயர் அப்புறம் இந்த புத் முந்திரி பாதாம் பொடி ஒரு லேயர் பிஸ்கட்ஸ் ஒரு லேயர் திருப்பவும் கஸ்டர்ட் பவுடர் அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பாதாம் பவுடர் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பிஸ்கட் திருப்பவும் இந்த அடிக்கிறதுக்கப்புறம் இந்த கேப்லெல்லாம் கூட பிஸ்கெட்டை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மிச்சம் இருக்கிற இந்த பூஸ்ட் வெண்ணெய் மிக்ஸ் அதில் போட்டுட்டு அந்த கஸ்டர்ட் பேஸ்ட்டையும் அது மேலே போட்டுட்டு இந்த பாதாம் தூளை வந்து மேலே தூவிடுங்க தூவிட்டு இப்போ இந்த சில்வர் ஃபாயிலை ரொம்ப அழுத்தாமல் இப்படி லேஸாக ஃபுல்லாக மூடிடுங்க மூடிட்டு இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் எடுத்து இப்படி ஸ்லைஸ் போட்டிங்கள்னா நல்லா ஒரு சின்ன சின்ன கேக் பீசஸ் மாதிரி வரும் இப்போ இதை எடுத்து கொடுங்களேன் கிட்ட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு